இப்போது எங்கள் அன்பின் பரம தகப்பனே மிக துதிக்கிறோம் சோத்துரிக்கிறோம் அன்று இந்த நாளில் உங்களுடைய சமூகத்தில் நாள் கூடி வர பாராட்டின கிருபிகளுக்கு நன்றி உலகம் உண்டாவதற்கு முன்னதாகவே நெருங்கு வைத்த அன்பினால் முதுக்குமாரின இயேசுவை எங்களுக்கு இந்த பூமியில் ரைச்சகராக தந்தில்லை இவ்வளவு பெரிய ரசிச்சு பல கொடுத்தவரே இம் துதிக்கிறோம் சோதிருக்கிறோம் கிருபினால் எங்களை ரசித்து மீட்டெடுத்த நாளிலிருந்து நாள்தோறும் மாறாமல் நம்முடைய கிருபிகளை தருகிறவரே இன்றைக்கு நாங்கள் நிர்மூலமாக இருக்கிறது முதுக்கிருபியை அதற்காக சோதிருக்கிறோம் எழுதுக்கட்டுள்ளா விடாமல் தந்த துணையாளரான பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றவாளனுக்கு நன்றி எழுதி கொடுத்த ஜீவன் உள்ள வார்த்தைகளுக்கு நன்றி வாக்குத்து தங்களுக்கு நன்றி அதன்படி உண்மையில் ஒரு போதுமானவருமா இருக்கிறவரே இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்க போகிற வசனங்களை எங்களுக்கு ஆசோதமாக்கி தாங்க அந்த காலத்தின் இயேசு நாமத்தில் அகன்று போகட்டும் ஆவியானவர் நீர் ஆட்கொண்டு நடத்தும் இயேசு கிருஷ்ண நாமத்தில் தாழ்மையோடு வேண்டி கேட்டுக் கொள்கிறோம் பரமப்பிதாவே ஆமன் அணுதினமும் வழி நடத்தும் எங்கே என் நான் என்றும் தன் சொந்தம் என்றாஜனே அணுதினமும் வழி நடத்தும் புழையான சேற்றி நின்றே தூக்கியே நிறுத்தினே உழையான சேற்றி நின்றே தூக்கியே நிறுத்தினே உந்தனை நான் மறவே உந்தனை போற்றிடுவே உந்தனை நான் மறவே சு நான் என்றும் சொந்தம் சொந்த என்றாரனே அமும் அலைந்தோடும் கடலதனை அடக்கியே அமர்த்தினீரே அலை கடலத அடக்கியே அமர்த்தினீரே பாட்டு இன் வல்லமையை என்றுமே காண செய்யும் வார்த்தையின் வல்லமையை என்றுமே காண செய்யும் அனுதினமும் வழி நடத்தும் நான்ும் சொந்த என் ராஜனே அணுதினமும் வழி நட கத்துடைய பரிசுத்தமில் நாம அமைப்படுவதாக இந்த நாளிலும் ரெண்டு குறைந்த புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலிருந்து ஆறாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் வரைக்கும் வாசித்து நாம் தியானிப்போம் செகண்ட் குறைந்த சாப்டர் ஃபைவ் எயிட்டின் டூ சிக்ஸ் தி சாப்டர் வர்சஸ் ஒன் அண்ட் டூ இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புக்கொடுத்தார் அது என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார் ஆனப்படியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாக இருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக்கொள்கிறோம் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம் அணுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே இதோ இப்பொழுதே அணுக்கிரக காலம் இப்பொழுதே ரட்சண்ய நாள் கர்த்தருக்கு கத்தருக்கு உண்டாவதாக இவையெல்லாம் தேவனால் உண்டாயிற்று சொல்லி பவுல என்கிற பக்தன் எபேசு பட்டணத்திலிருந்து குருந்த சபையில் இருக்க மக்களுக்கு எழுதுகிற நிருபத்தில் நான் பார்க்கும் பொழுது அவர் ஒன்றரை ஆண்டுகள் குருந்து பட்டணத்தில் இருந்து சபையை ஸ்தாபித்து அதன் பின்னதாக அவர் வந்து எபேசு வழியாக எரிசிலமுக்கு திரும்பி போகிறார் இடைப்பட்ட நாட்களிலே யூத மார்க்கத்தின் பின்னணி வந்த மக்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவர்களை யூத மார்க்கத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்றும் யூத மார்க்கத்துக்கு ஏற்படுவர்களாக இருந்தால்தான் தேவனுக்கு ஏற்பட்டவர்களாக இருக்க முடியும் என்கிற ஒரு கொள்கையை அவர்கள் வலியுறுத்த ஆரம்பித்தார்கள் இதனால் பவுலுடைய ஊழியத்தில் அநேக எது போராட்டங்களுடைய வாழ்க்கையில் உண்டாயிற்று அவரை பைத்தியம் பிடித்தவர் என்று சொல்கிறார்கள் ஏன்னாக்கா முன்பு அவர் யூத மார்க்கத்திற்காக வைராக்கியமாக இருந்தவர் திடீரென்று சொல்லி யூத மார்க்கத்திற்கு கொள்கையை விட்டுவிட்டு இயேசுவை பற்றி சுவிசேஷி அறிவிக்கிறதும் அந்த இயேசுக்காக வைராக்கியம் பாராட்டுகிறதை குறித்து அவர் ஊழிய செய்கிறதை உடனே அவர் பைத்தியம் பிடித்தவர் என்று சொல்லி அவரை குறித்து மற்ற ஊழியர்கள் சொல்ல அதை ஏற்றுக்கொண்ட குருந்திய பட்டணத்தார் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பின்னடைந்த ஒரு நிலமையிலே வளர்ச்சி இல்லாத நிலைமையிலே அவர்கள் காணப்பட்டார்கள் அப்பொழுதுதான் என்ற பக்தன் தன்னுடைய ஊழியத்தை குறித்து அது வெற்றி தரக்கூடிய ஊழியம் என்று சொல்லி ஒன்றாம் இடத்துல இரண்டாவது இடத்துல நான் பார்க்கின்றோம் அது மாத்திரமல்ல தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையில் ஒன்றுக்குள்ளே நான்கு இருபது வாசிக்கிறோம் தேவண்டராஜ்ய பேச்சில் எல்லாம் பலத்தில் இருக்கிறது என்று சொல்லி ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவ அறிகர் அறிவிலை வளர்வதாலே கிருபியை பற்றி கொள்வதனால தான் ஒருவன் ஆவிக்கிரு வாழ்க்கையில வளர்ச்சியிட முடியும் பலமுள்ளோராக இருக்க முடியும் என்பதை அப்படி சுட்டி காண்பிக்கும் பொருட்டு அதை ரெண்டு கொஞ்ச புஸ்தகத்தில் அவர் எழுதுகிறார் மூன்றாம் அதிகாரத்தில் பார்க்கும்போது பாட்டுடைய ஊழியம் அது கல்லில் எழுதப்பட்டது கையால் எழுதப்பட்டது பாட்டு ஊழியத்தினுடைய வார்த்தைகள் ஆவியானவரை கொண்டு நம்முடைய இறுதியத்தில் எழுதப்பட்டது அது ஒளிந்து போகிற மகிமையுள்ள ஊழியம் இதுவோ என்னைக்கு நித்திய மகிமையை நித்திய மகிமையை மாற்றமல்ல நினைத்திருக்கக்கூடிய மகிமையை கொடுக்கக்கூடிய ஒரு ஊழியம் மகிமையின் மேல் மகிமை அடையக்கூடிய ஒரு ஊழியத்தை தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அது நிமித்தமாக தான் நான் ஆண்டு இந்த ஊழியக்காரன் ஆனேன் என்று சொல்லி தொடர்ந்து ரெண்டு கொஞ்சம் நான்காம் மதி காலத்தில் அவர் சொல்லிக் கொண்டு வருகிறார் இப்படிப்பட்ட மாற்றம் யாரால் உண்டாயிற்றுனா தேவனால் உண்டாயிற்று என்று சொல்லிவிட்டு அங்கே குருந்து மக்களுக்கு அவர் எழுதுகிறது மாத்திரமல்ல இந்த நாட்களில் இருக்கு கிறிஸ்தவர்கள் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்றைக்கு நாம் ரசிக்கப்பட்டோமோ அந்த நாளிலே நாம் தேவனோடு விட்டோம் தேவனோடு சமாதானம் ஏற்பட்டு விட்டது அதன் பின்னராக நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நாம் ஆண்டோரோடு கூட இருக்கிற உறவிலே நாம் எப்படி இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் ஆரம்பத்தில் கொண்டு இருந்த நம்பிக்கையை விட்டு விடுட்டோமா அல்லது உறுதியாக பற்றி கொண்டு இருக்கிறோமா என்பதை சிறுத்தைக்கு பார்த்து கொள்ளும்படிக்கு அந்த குருந்து சபையாருக்கு எழுதுகிறது மாத்திரமல்ல நாமும் இந்த நாட்களிலே நாம் சீர்தூக்கி பார்த்துக் கொள்வதற்கு இந்த பகுதி மிகவும் பிரோஜனம் இருக்கும் அந்த ரெண்டு குழந்தை ஐந்தாம் அதிகாரத்தில் பதினெட்டாவது வசனத்தில் அப்படி வாசிக்கிறோம் செகண்ட் குழந்தை சாப்டர் ஃபைவ் வர்ஸ் எயிட்டீன் இவை எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புக்கொடுத்தார் முதல் காரியம் பார்க்கும் பொழுது மினிஸ்ட்ரி ஆஃப் ரெக்கன்சிலியேஷன் அதாவது காட் அண்ட் ரெக்கன்சிலே தேவனும் ஒப்புரவாக்குதலும் அப்போ முதல் காரியம் இந்த ஒப்புரவாக்குதலுக்காக தேவன் கொடுத்த ஊழியத்தை குறித்து தான் அங்கே சொல்லுகிறார் அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ரெக்கன்சிலேஷன் அப்போ கிறிஸ்துவை கொண்டு அது தம்மோடு கூட என்ன பண்ணால் மனு குலத்தை ஒப்புரவாக்கிக் கொள்ள தேவன் திட்டமிட்டார் அந்த திட்டமிட்டது உலகம் உண்டாவதற்கு முன்னதாகவே ஒன்று பெதர் ஒன்று இருபதில் வாசிக்கும் பொழுது அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே இருந்து தேவனிடத்தில் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலத்தில் வெளிப்பட்டார் என்று சொல்லி நான் பார்க்குறோம் அது மாத்தமல்ல கலாத்திர நாலாம் மதி வாசிக்கும் பொழுது காலம் நிறைவேறின பொழுது சிறிய நிறத்தில் பிறந்தவரும் நியாயபரமானத்துக்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் இந்த உலகத்தில் அனுப்பினார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் அது மாத்திரமல்ல தொடர்ந்து ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்து பிறந்தபொழுது தூதர்கள் வந்து சொல்கிற வார்த்தை பயப்படாதிருங்கள் இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்க நடிச்சியை உங்களுக்கு அறிவிக்கிறோம் தாபிதின் ஊரிலே ரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி ப்ளூ கரண்ட்டு பத்தில் நாம் வாசிக்க நாம் பார்க்குறோம் எனவே எல்லா ஜனத்துக்கும் யோவான் ஒன்று இருபத்தொம்போதுல யோவான் ஸ்நாடகன் இயேசு குறித்து சொல்லும் பொழுது இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறதே நான் பார்க்குறோம் ஏன் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறார் அவர் யூதர்களுக்காக வரல அல்லது புதிய ஏற்பாட்டு சபை கிறிஸ்தவர்களுக்காக வரல மனுக்குலத்திற்காக வந்தார் மனுக்குலம் ஆண்டவர் குரோதமாய் அவர்கள் போய்விட்டார்கள் ஏன்னா ஆதாம் ஏவாளுடைய கீழ்ப்படியாமையினாலே ரோமர் ஆமையினாலே ரோமரஞ்சி பன்னெண்டில் வாசிக்கிறபடியே ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போல எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போல இதுவும் ஆயிற்று என்று சொல்லி ஒரு நீதியினாலே எப்படி தேவனுடைய நீதி நியாயத்தீர்ப்பு வந்ததோ அதே விதமாக ஒரே நீதியினாலே தேவனுக்கு ஏற்புடைய நிலையும் கிறிசூர் மூலமாய் உண்டாகிறது என்பதை தான் நாம் இந்த பகுதியிலேயே நாம் பார்க்கின்றோம் யோவன் மூணு பதினாலாம் வாசிக்கிறோம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறோம் யவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்தீஜியின் அடிமடிக்க அவரை தந்திரி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அந்த அன்பு கூர்ந்த தெய்வம் தேவன் அன்பாக தான் இருக்கிறார் அந்த அன்பான தெய்வம் அவர் நம்மிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்தார் முந்தி அன்பு கூர்ந்த அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்தினார் தம்முடைய குமாரனை இந்த உலகத்திலே பாவத்தை போக்கும் பலியாக அவர் ஏற்படுத்தி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் யார் மேலே அந்த அன்பை அவர் வெளிப்படுத்துகிறார் ரோமருக்கு நிருபம் ஐந்தாம் அதிகாரம் ஆறு ஏழு எட்டு வசனத்தை வாசிக்க கேட்போம் ரோமன் சாப்டர் ஃபைவ் வெஸ் சிக்ஸ் டு எயிட் அன்றியும் நாம் பெலனற்றவர்களாக இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மறித்தார் நீதிமானுக்காக ஒருவன் மறிக்கிறது அரிது நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்க துணிவான் நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் ஸோ ரெக்கன்சைல்டர்ஸ் த்ரூ கிரைஸ் கிறிஸ்துவின் மூலமாக நம்மை தேவனோடு கூட அவர் என்ன பண்ணிவிட்டார் ஒப்புரவாக்கி விட்டார் ஏது தேவனே இயேசு கிறிஸ்துவை கொண்டு செய்கிற ஊழியம் யோவன் பதினேழு நான்களை சொல்லும் பொழுது இயேசு சொல்கிறார் பிதாவே நீர் செய்யும்படி நியமித்த கிரியையை நான் செய்து முடித்தேன் என்று சொல்லி சொல்கிறதை நான் பார்க்கிறோம் எனவே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக சர்வலோகத்தின் பாவங்களை விவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தேவன் அவரை ஒப்பு கொடுத்தார் எனவே அந்த இயேசுவின் மூலமாக தான் மனுக்குலத்தை தம்மோடு ஒப்புரவாக்கிக் கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று சித்தமாயிற்று அதனால் அந்த அன்பின் தெய்வம் இன்றைக்கு அன்பாக தான் இருக்கின்றார் அந்த இயேசுவின் மூலமாக மாத்திரம்தான் தான் நாம் தேவனோடு ஒப்புரவாக முடியும் ஒன்பத்தி முப்பத்தி ரெண்டாம் தேதி ஆறு நாலஞ்சாறு வசனம் வாசிக்கும் பொழுது எல்லா மனுஷரும் ரச்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவடையும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார் தேவன் ஒருவரே தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியசர் ஒருவரே எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களிலே விளங்குகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் எனவே மினிஸ்ட்ரி ஆஃப் ரெக்கன்சிலேஷன் அந்த ஊழியத்தை முதலாவது தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு செய்தார் அதை ரெக்கன்சைடஸ் த்ரூ கிரைஸ்ட் நாம் கிறிஸ்து மூலமாக மனு குலத்தை கொள்ள தேவனுக்கு பிரியமாயிற்று அது மாத்திரம் ரெண்டு அது ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் எனவே அந்த ஒப்புற தேவன் நமக்கு ஏற்படுத்தியிருக்கும் பொழுது இவையெல்லாம் தேவனால் உண்டாயிருக்கும் பொழுது நாம் இந்த நாட்களிலே அந்த ஒப்புற காரியத்திலே நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை சீர்தூக்கி பார்த்து கொள்ள தான் தேவன் தமது உடன்படிக்கையை நம்மோடு கூட ஏற்படுத்தி அந்த உடன்படிக்கையில பங்கு பெறும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்கிறார் பிழிப்பை ரெண்டு பன்னெண்டு பதிமணி வாசிக்கிறோம் நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும்பொழுது மாத்தமல்ல தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரச்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் ஏனெனில் தேவனே தமது கையுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களிலே உண்டாக்குகிறவராக இருக்கிறார் சொல்லி நான் பார்க்குறோம் ஏன்னா அந்த உலகத்தில் நான் வாழ்கிற வரைக்கும் பாவம் உலகம் பிசாசு மற்றும் கள்ள போதகைகள் கள்ள உபதேசங்கள் இவர்களுடைய தாக்குதலினாலே கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பின்னடைந்து விடுகிறார்கள் பலனற்றிருக்கிறார்கள் எனவே நியாயப்பிரமாணம் பலனற்றதாக இருக்கிறது பாவத்தை சுட்டி காட்டியது ஒழிய பாவத்து மேலே வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்குரிய பலம் அதில் இல்லை நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது ஆனால் நன்மை செய்வதோ அவனிடத்தில் இல்லை எந்த மனிதனிடத்தில் இல்லை எனவே எல்லாரும் பாவம் செய்து தெய்வம் மகிமையற்றவர்களாய் இலவசமாய் கிருசியே சூழலை மீட்பிக்கொண்டு அவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம் எனவே அப்படிப்பட்ட அந்த ஒப்புரு வாக்குதலை அப்படிப்பட்ட சமாதானத்தை தேவன் நம்ம கொண்டு பண்ணியிருக்க நாம் இந்த நாட்களிலே அந்த ஊழியத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ளுதல் மிக மிக அவசியம் ரெண்டு குறைஞ்சு புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாறு வசனத்தை வாசிக்கிறோம் செகண்ட் குறைஞ்சி சாப்டர் த்ரீ வர்சஸ் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது பவுலிரியர் பக்தர் இந்த குருது சபைக்கு சொல்லும்பொழுது இந்த தகுதி ஏதோ பைத்தியக்காரத்தனமாக நான் செய்கிறேன் என்று சொல்லி அந்த மக்கள் குருது ப சபையார் எண்ணிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் நான் வந்து ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் அனுப்பினதினாலே பிரிவினத்தாருக்கு சுயசு அறிவிக்கும்படியான பொறுப்பை ஆண்டவர் இந்த ஊழியத்தை எனக்கு கொடுத்தார் எனவே அந்த ஊழியத்தை நான் செய்கிற இந்த ஊழியமானது அப்பசுறு ஊழியமானது அது தேவனால் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஊழியம் எனவே அந்த ஊழியத்தை நான் செய்வதற்கு நான் எனக்கு எந்த விதமான தகுதி இல்லை இந்த உலகத்தில் நம்ம யாருக்கும் அந்த தகுதி இல்லை ஆனால் அந்த தகுதி தேவனால் உண்டாயிற்று ஆகியால் தான் ஆவியானவர் நம்மை அபிஷேகிக்கிறார் அப்பஸ் ஒன்று எட்டில் வாசிக்கும் பொழுது பருசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எர்சிரியமிலும் யூதயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பிரிந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் எனவே இயேசு சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தார் அந்த இயேசுவை குறித்து அவருடைய சீஷர்கள் சாட்சி கொடுத்தார்கள் புரிவினத்தார் மத்தியிலே பவுலுர பக்தன் அந்த இயேசு குறித்து சாட்சி கொடுக்கிறார் அது சாட்சி கொடுப்பதற்கு நான் கடனாளியாக இருக்கிறேன் என்று சொல்கிறதை நான் பார்க்கின்றோம் வாசிக்கலாம் ரோமருக்கு நிறுவம் முதலாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனத்தை வாசிக்க கேட்போம் ரோமன் சாப்டர் ஒன் விக்ஸ்டீன் அண்ட் செவன்டீன் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவபலனாக இருக்கிறது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது எனவே அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்படுகிற அந்த சத்தியத்தை தான் நான் உங்களுக்கு அறிவித்தேன் அந்த குருது சபையாரை பார்த்து சொல்கிற நான் உங்களுக்கு அறிவித்தேன் அந்த அறிவித்த சுவிசேஷத்தை நீங்கள் விசுவாசித்தீர்கள் அந்த வார்த்தையும் உங்களிடத்தில் பலன் செய்தது ஆண்டவர் உங்களை ரசித்தார் உங்கள் வாழ்க்கையிலே உங்களை புதிய சிறிசையாக மாற்றிவிட்டார் ஏன்னா இது தேவனுடைய தான் இது முடியும் மனிதன் செய்கிற கிரிகைகளினாலே ஒருபோதும் இன்றாவதில்லை ஒன்று குறித்து பதினஞ்சில் வாசிக்கும் பொழுது நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொள்வீர்களானால் அதனாலே ரசிக்கப்படுவீர்கள் மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதா ஏன் மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதானாக்கா இந்த ரெண்டு குழந்தை பதினொன்றில் வாசிக்கும் பொழுது மற்ற கல்லா கபட உள்ள விளையாட்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அவர்களை வழிதப்பி விட செய்கிறார்கள் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏமாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிசுவை பற்றி உண்மையிலிருந்து விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் அஞ்சுகிறேன் என்று சொல்கிறார் ஏன்னா நாங்கள் உங்களுக்கு பிரச்சனையாத வேறொரு நற்செய்தியை அல்லது நாங்கள் பிரச்சனையாக கிறிசுவை அல்லது நீங்கள் பெற்றிருந்த வேறொரு ஆவியை என்று சொல்லி என்ன பண்ணுகிறார் கிறிசுவை குறித்தும் ஆவியை குறித்தும் நற்செய்தி குறித்தும் அங்கே சொல்லுகிறதை நான் பார்க்குறோம் ஏன்னா பவுளுடைய கொள்கைகள் அது ரொம்ப கடினமானது என்று சொன்னார்கள் ரொம்ப பார யோசனைகள் உள்ளது அவனுடைய தோற்றமும் இருக்கிறது என்று சொல்லி கரிய நிலைமையிலே உலக ஞானத்தோடு கூட அவர்கள் என்ன பண்ணினாங்க மற்றவருடைய உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள் ஆனால் அப்படியல்ல நான் என்னுடைய நிலைமை எப்படி இருந்தாலும் ஆண்டவர் என் அனுப்பினார் எனவே அனுப்பின அப்படின்னாலும் என் மனசாட்சிக்கும் சரி தேவனுக்கும் சரி உங்களுக்கும் சரி என் மனசாட்சியிலே எது சத்தியமோ எது உண்மையோ அதை தான் நான் அறிவித்துக்கொண்டு வருகிறேன் என்பதுதான் ரெண்டு குழந்தை புஸ்தகத்தில் அந்த ஐந்தாம் அதிகாரத்தில் அவர் தொடர்ந்து பதினோராவது வசனத்திலிருந்து அவருடைய ஊழியத்தை குறித்து அவர்கள் சொல்கிறார் எனவே அதற்கு சாட்சி தேவன் மாத்திரமில்லை நீங்களும் சாட்சி என்று சொல்லி கொருந்து பட்டணத்தாருக்கு சொல்கிறார் ஏன்னா அது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை இதே தான் இயேசு தம்முடைய சீசனில் பார்த்து சொன்னார் லூக்கா இருபத்தி நான்கு நாற்பத்தேழில் மனம் திரும்பதலும் பாவம் மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட கடவுது என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுத்தார் அது மாதிரி லூக் மற்ற இருபத்தேழு எட்டாம் இடத்தில் பத்தொன்பது இருபது வசனத்தை வாசிக்கிறோம் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகியால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி யாருக்கு குமார்நா இயேசுவுக்கு அவர் ஒருவரே குருவும் போதகருமாயிருக்கிறார் எனவே அவர் சீஷராக்கி பிதா குமரன் தாவி நாமத்தினால் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளை யாவையும் அவர்கள் கைகொள்ளும்படிக்க அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு புரிந்த சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார் எனவே அந்த வார்த்தைக்கு அவர்கள் செவி கொடுத்து அவர்கள் கீழ்ப்படைந்து உலகத்திலே அவர்கள் சத்தியத்தை சுவிசேஷத்தை அறிவித்தார்கள் அவர்கள் அறிவித்த ரெண்டாயிரம் ஆண்டுகள் ஆகிவிட்டது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதே சுவிசேஷத்தை சத்தியத்தை தான் நாம் அறிவிக்க வேண்டியது அவசியம் வேறொரு சுவிசேஷத்தை அல்ல வேறொரு ஆவியை பெற்றவர்களாய் அல்ல நம்முடைய வாழ்க்கையில் அந்த எந்த கிறிஸ்துவை சிலுவையில் அடிக்கப்பட்டால் அவரையே அன்றைய வேறொன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானத்திற்கிறேன் ஏன்னா ரெண்டு குழந்தை புதுசாக நான்காம் அதிகாரம் வாசிக்கிறோம் செகண்ட் இயேசுவினுடைய ஜீவனம் எங்கள் சரீரத்திலே விளங்கும் படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம் எப்படியெனில் சாவுக்கினமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவனும் விளங்கும் உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவி நிமித்தம் மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்படுகிறோம் ஏன்னா அவளுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் அந்த சா காரியத்தை அவர்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு சிலுவில் மறைத்த இயேசுவை குறித்து அவர்கள் வந்து புறவினத்தாருக்கு அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள் அதை ஒருபோதும் அவர்கள் மறந்து விடலை அதனால் தான் ரெண்டு கொதி நான்கு அஞ்சலை சொல்கிறான் எங்களே அறிவியாமல் இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையும் அவருடைய ஊழியக்காரர் என்றும் சொல்லுகிறோம் எனவே மினிஸ்ட்ரி ஆஃப் ரெக்கன்சிலியேஷன் முதல் காரியம் ரெக்கன்சைல்டு அஸ் த்ரூ கிரைஸ்ட் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுக்குலத்தை தம்மோடு ஒப்புரவாக்கினார் அது மாத்தமல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அதே ஊழியத்தை செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த ஊழியத்தை தான் நான் செய்தேன் என்று சொல்லி பவுல் சொல்லிக்கொண்டு வருகிறதை நாம் பார்க்கின்றோம் இவை எல்லாம் தேவனாலே உண்டாயிற்று என்று சொல்லுகிறார் ரெண்டாவது காரியம் அதுக்கு ரெண்டு கொஞ்சம் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் செகண்ட் கொஞ்சம் சாப்டர் ஃபைவ் நைன்டீன் அது என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார் ரெண்டாவது காரியம் வாசிக்க மெசேஜ் ஆஃப் ரெக்கன்சுலேஷன் ஒப்புறவாக்கத்திலுடைய செய்தியை குறித்து நான் பார்க்கின்றோம் அந்த ஒப்புறவாக்கத்திலின் செய்தி என்ன ரெண்டு கொதி நான்காம் ஐந்து ஐந்தாறு வசனத்தில் வாசிக்கும் பொழுது இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் கிருஷ்ணன் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளி தோன்ற பண்ணும் பொருட்டு எங்கள் இருதயங்களிலேயே பிரகாசித்தார் எனவே இருதயங்களை பிரகாசித்தது மாத்தமல்ல அந்த ஒளியை குறித்து தான் அவர்கள் சாட்சி கொடுக்கிறார்கள் ஏன்னா யோவா நெட்டு பன்னரில் வாசிக்கிற மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் எந்த சந்தர்ப்பத்தில் சொல்கிறார் என்றால் விபச்சாரத்தில் கையை மையமாக பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்ரீயை என்ன பண்ணுறாங்க இயேசு நடத்தி கொண்டு வருகிறார்கள் அந்த இயேசு கேட்குறாங்க நியாயப்பிரமானத்தின்படி இவள் கல்லால் எரிந்து கொல்லப்பட வேண்டும் நீர் என்ன சொல்கிறீர் என்று சொல்லி சொல்கிறார் அவர் பேசாமல் உட்காந்து தரையில் எழுதிட்டுருக்காள் அவர்களை திரும்ப 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 அவர்கிட்ட கேட்டபொழுது உங்களில் பாவம் இல்லாத முதல் கல்லை எளிய கடவன் என்று சொன்ன உடனே அவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி எல்லாரும் கல்லை போட்டுட்டு போயிட்டாங்க அப்போ ஆண்டவர் சொல்கிறார் நானும் உன்னை இருக்கிறது இல்லை என்று சொல்லி சொல்லிவிட்டு மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி அதாவது இந்த உலகத்தில் பாவம் இல்லாதவன் என்று உலகத்தில் யாருமே இருக்க முடியாது ஆண்டவராக இயேசு ஒருவரை தவிர அதாவது யோவன் எட்டு நாற்பத்தில சொல்கிறார் இரண்டிலே பாவம் உண்டென்று யாரும் உங்களுக்கு கூற முடியும் என்று சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் அவர் பரிசுத்தராய் குற்றமற்றவராய் அவர் வாழ்க்கை நடத்தினதை நாம் பார்க்கின்றோம் எனவே அந்த இயேசுவை குறித்து தான் இந்த உலகத்துக்கு அறிவிக்கிறோம் ஒரு உலகத்தில் பொதுவாக ஒரு பெரிய மகான் அல்லது பெரிய வீரர் அல்லது எந்த ஒரு இதில் யாரும் சிறப்புற்ற யார் அரசியல்வாதியோ அல்லது ஆன்மீகவாதியோ அல்லது வேற அரசர்களா யாராக இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு சாதனை செஞ்சுருந்தானா அவரை குறித்து புகழ்ந்து எழுதுகிறதை நாம் புஸ்தகங்களிலே பார்க்குறோம் அதை குறித்து மக்கள் பேசுகிறதை நாம் பார்க்குறோம் ஆனால் இந்த உலகத்தில் யாரும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை தான் தேவன் செய்தார் தமது குமாரனை கொண்டு அவர் செய்தார் அது என்ன அது நித்திய மகிமையை கொடுக்கக்கூடிய ஒரு ஊழியம் தான் பேதர் சொல்கிறார் ஒன்று பேதர் அஞ்சு பத்திர வாசிக்கிறோம் நித்திய மகிமைக்கு இருக்கிற சகல கிருமியை பொருந்திய தேவன் எனவே ஆண்டோருடைய அந்த சுயஷத்தை அறிவிக்கும் பொழுது ஒருவனுக்கு கிடைக்கிற பாக்கியம் நித்திய மகிமை ஆனவே பரம அழைப்புக்கு பங்களூர்லாய பருசுத்த சகோதரர் என்று எப்படி மூணு ஒன்றில் வாசிக்கிறோம் எனவே பரமன் நம்மை அழைத்தது நித்திய மகிமைக்கு ஆனால் மாம்சமெல்லாம் புல்லைப் போலவும் மனிதனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போல இருக்கிறது புல் உலர்ந்தது பூ உதிர்ந்தது கர்த்தருடைய வசனமோ என்றன்றிக்கு நிலைத்திருக்கும் உங்களுக்கு சுவிசேஷமாக அறிவிக்கிற வசனம் இதுவே என்று சொல்லி ஒன்று பேத்ப்பு சத்துறை ஒன்றாம் அதிகாரத்தில் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வசனங்களிலே நான் பார்க்கின்றோம் எனவே இன்றைக்கு மனிதனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போல இருக்கிறது இன்றைக்கு வேத பை உலகத்தில் சரித்திர புஸ்தகத்தில் வேற யாராச்சும் புஸ்தக எழுதி அந்த நபர்களை குறித்து தெரியும் உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் தெரியாது ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தப்படின்னாலே உலகம் முழுவதும் இன்றைக்கு அறிவிக்கப்படுகிற ஒரே ஒரு நற்செய்தி நல்ல செய்தின்னாக்கா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த உலக ரச்சகர் என்பதை இந்த உலகம் முழுவதும் அறிவிக்க வேண்டும் அந்த அறிவிக்க வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவராக கிறிஸ்து ஊழியர்களை ஏற்படுத்தினார் இன்றைக்கு கிறிஸ்தவர்களை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார் எனவே அதை குறித்து நான் ஒருபோதும் வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை போல் சொல்கிறார் கிறிஸ்தின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் வெட்கப்பட மாட்டேன் ஏன்னாக்கா உலகத்தில் வந்து எவ்வளோ காரியங்களை மனிதர்கள் என்று ஆன்மீக காரியத்தில் மற்றொரு அறிவிக்கிறாங்க ஆனால் அது அது நீ அது நிலச்சிருக்குமா அது உண்மையிலே ஒரு மகிமையான ஒரு காரியத்தை கொடுக்குமா என்பதை ஒருபோதும் ஒரு மனிதனாலும் சொல்ல முடியாது அது யாருக்கும் நடக்கவும் போகிறதில்ல ஆனால் இயேசுடைய சுவிசேஷத்தை குறித்து ஒருவனுக்கு சொல்லும் பொழுது இவையெல்லாம் கண்டிப்பாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் நடக்கும் அதாவது ஒருவன் இயேசுவை ரச்சகராக ஏற்றுக்கொண்டால் யோவான் அஞ்சு இருபத்தி நாலில் சொல்கிறபடியே நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அவன் ஆக்கினை உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான் ஏன்னா திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் இருக்கிறான் வேறென்றுக்கவரான் நானும் அவைகளுக்கு உண்டாக இருக்கவும் பரிபூர்ணப்படவும் வந்தேன் சங்கீத புஸ்தத்தில் நாற்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டு கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே அவர்கள் ஆத்தம மீட்பு மிகவும் அருமையாயிருக்கிறது அது ஒருபோதும் முடியாது எனவே மனிதனுடைய ஆத்மீக மீட்பு என்பது ஒருபோதும் மனிதனால் முடியாது இந்த உலகத்தில் மறிக்கப் போகிற மனிதனை மறிக்காமல் இருக்க ஒரு மனிதனாலும் உலகத்தினுடைய எந்த ஆன்மீகமோ உலகத்தில் உள்ள எந்த ஆஸ்தியோ எந்த அறிவோ ஒருபோதும் ஒரு மறித்து போகக்கூடிய ஒரு மனிதனை அவன் மறிக்காமல் நிறுத்தியிருக்க முடியாது ஆனால் அழிந்து போகக்கூடிய இந்த சரீரத்தையே அழி மீட்க முடியாதென்றால் இன்றைக்கு அழிவில்லாத ஆத்மாவை மீட்டுக்கொள்ள தேவனாலே தவிர வேறு யாராலும் முடியாது அதனால் தான் இயேசு சொல்கிறார் மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால் அவனுக்கு லாபம் என்ன மனிதன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான் அந்த ஜீவனானது நித்திய போய் போய்விடாமல் நித்திய வாழ்வுக்குள்ளே போவதற்கு எண்ணத்தை கொடுக்க முடியும் இயேசு தமது ஜீவனையே கல்வாரியில் ஒப்புக் கொடுத்தார் அந்த நீ வேறு ஒன்று செய்ண்ட கர்த்தராக இயேசு விசுவாசி அப்பொழுது நீ உன் வீட்டார் ரசிக்கப்படுவீர்கள் தட் இஸ் எ மெசேஜ் ஆஃப் ரெக்கன்சிலேஷன் ரெண்டு காரியங்கள் வாசிக்கிறோம் குளோரியஸ் காஸ்பிள் ஆஃப் கிரைஸ்ட் கவர்னன்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அதாவது இந்த மகிமையான ஒரு சுவிசேஷத்தின் ஒளியானது அவிசுவாசிகளாகியவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு பிரபஞ்ச மனக்கண்களை குருடாக்கினான் அதுதான் ரெண்டு குறைஞ்ச புத்தகத்தில் நான்காம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது முதல் நான்கு வசனத்தை அப்படி வாசிக்கிறோம் செகண்ட் கொச்டர் ஃபோர் ஃபஸ்ட் ஃபோர்ஸஸ் இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம் எங்கள் சுவிசேஷம் மறைப்பொருளாய் இருந்தால் கெட்டுப்போகிறவர்களுக்கே அது மறைப்பொருளாய் இருக்கும் தேவனுடைய இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாக இராத இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் எனவே பிசாசானவன் மனதை குருடாக்குகிறது மாத்தமல்ல ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு உண்மையான சக்தியை தெரிந்து கொள்ளாதபடிக்கு அநேக தவறான தப்பறையான வஞ்சகமான காரியங்களை இந்த உலகத்திலே வஞ்சகமான ஊழியர்களை கொண்டு கள்ள உபதேசங்களை கொண்டு மாத்திரமல்ல கள்ள ஊழியர்களை கொண்டு மாத்திரமல்ல இந்த உலகத்தில் பலவிதமான ஆன்மீக வழிகளிலே அவர்களை வழிதப்பி போக வைக்கிறான் நீதிமொழிகளில் வாசிக்கும் பொழுது பதினாலாம் தேதி வாசிக்கும் பொழுது மனிதனுக்கு செவ்வையாய் தோன்றுகிற வழி உண்டு அதன் முடிவோ மரண வழிகள் ஒரே ஒரு வழி மாத்திரம்தான் ஜீவனுக்கு போகிற மார்க்கம் அதனால இயேசு சொல்லுகிறார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்னால் அல்லாமல் ஒருவனு பிரிதா வருவான் எனவே இயேசு தான் வழி சத்தியம் ஜீவன் என்பது தான் ஆண்டவர் நமக்கு அறிவித்த ஒரு கொள்கை அந்த இயேசு விசுவாசித்தால் அவனுக்கு அந்த மையமே கிடைக்கும் அந்த கல்லன் ஆண்டவராக இயேசுவை விசுவாசித்தான் ஆண்டவரே நம்முடைய ராஜ்ஜியத்து வரும்போது அடியனை நினைத்தரலும் என்றான் இன்றே என்னுடன் கூட பிறகுதில் இருப்பாய் எவ்வளோ ஒரு நல்ல அற்புதமான ஒரு செய்தி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு டாக்டர் ஆகுதுன்னா அவளுக்கு எளிதாக டாக்டர் ஆக முடியாது அவன் சின்ன வயசுலேருந்து படித்து அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் எழுதி மெரிட்டில் பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் இன்டர்வியூவில் பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் படித்து அதில் படிச்சில் தேறி அவன் வாழ்க்கையில் சமுதாயத்தில் வர வேண்டுமென்றால் அது வந்து நினைத்து கனவு கனவு காணுகிறது போல இருக்கும் ஆனால் இது கடவுள் கற்பனை அல்ல நிஜமாக நடக்கக்கூடிய ஒரு காரியம் தான் ரெண்டு குறைந்த அஞ்சு பதினேழு வாசிக்கிறோம் ஒருவன் கிறிசுவுக்குள் இருந்தால் புது சிறிசியாக இருக்கிறான் எல்லாம் ஒழிந்து போனேன் எல்லாம் புதிதாயின எனவே இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் என்று விளங்குபடிக்கு இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களை பெற்றிருக்கிறோம் எனவே தட் இஸ் அ குளோரியஸ் காஸ்புல் ஆஃப் கிரைஸ்ட் அதுதான் இயேசு குறித்த மெய்மையான சுவிசேஷத்தின் ஒளி என்று சொல்கிறார் ரெண்டு குறைந்த மூன்றாம் அதிகாரம் பதினாறுலேருந்து பதினெட்டு வசனம் வரைக்கும் சாப்டர் அவர்கள் கத்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டுப்போம் கத்தரே ஆவியானவர் கத்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கத்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கத்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம் எனவே நாம் கர்த்தருடைய பகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு அந்த காணக்கூடிய அந்த கண்களுக்கு அந்த ஒளியை கொடுக்கிறவர் கர்த்தர் எப்படி ஒளி உண்டாக கிடவது என்று சொன்னார் ஒளி உண்டாயிற்றோ அதுபோல யோவன் ஒன்று ஒன்பது வாசிக்கிறபடி உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே மெய்யான ஒளி அதனால தான் நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன் என்று சொன்னார் அந்த ஒளியை குறித்து தான் அங்கே யோவான் சாட்சி கொடுக்குறான் அவன் அந்த ஒளியல்ல அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான் எனவே அந்த சாட்சியாக தான் என்ற பக்தன் புறவினத்தாருக்கு போய் இயேசு அறிவித்தார் குருந்து பட்டணத்தில் ஒன்றரை ஆண்டுகள் அறிவித்தார் அந்த ஒன்றரை ஆண்டுகள் அறிவித்தது மாத்திரமல்ல உலகம் பொழுதும் அநேக சபைகளை சாபித்தார் அதுபோல் நாமும் இந்த நாட்களிலே அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம் ஏன்னா பரிசுத்தாபியானவர் வந்து அவரை தான் முன்னிறுத்துவார் யோகா நிறுதன சுவிசேஷத்தில் பதினாறாம் அதிகாரத்தில் ஏழாவது வசரத்து வாசி கேட்போம் ஜான் சாப்டர் சிக்ஸ் இன் வ செவன் ஆன்வர்ட்ஸ் நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன் நான் போகிறது உங்களுக்கு இருக்கும் நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார் நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் அவர்கள் என்னை விசுவாசியாத படியினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாத படிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிற படியினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் எனவே பவுல் என்ற பக்தர் அதனால தான் அந்த பிரவினத்தாருக்கு போய் கத்ரா இயேசு விசுவாசியங்கள் என்று சொல்லி இயேசுடைய நற்செய்தியை அவருக்கு அறிவிக்கிறதை நான் பார்க்கிறோம் எனவே அந்த ஆவியார் அவர் என்ன பண்ணுகிறார் அவளுக்கு சத்தியத்தை அறிவிப்பதற்கு ஆண்டவர் அவளோடு கூட இருந்து துணையை துணை இருந்து அவர்களாக நடந்த அடையாளங்களினாலும் வசனத்தை உறுதிப்படுத்துகிற கவர்னன்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் எனவே இந்த மகிமையான சுவிசேஷத்தினுள்ளி அவிசுவாசிகளுக்கு பிரகாசமாக வேண்டுமென்றால் மனிதனுடைய சாதுரிய ஞானமோ நயவசனிப்போ ஒருபோதும் அந்த மனிதனுடைய வாழ்க்கையை அந்த மாற்றத்தையோ அந்த மகிமையோ கொடுக்க முடியாது கர்த்தராக இயேசு விசுவாசிப்பதினாலே சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதாலே மாத்திரம்தான் ஒருவன் பிதாவின் அருளை பெற்றுக்கொள்வான் அவனுடைய மனக்கண்கள் திறக்கப்படும் அக்கிரமங்களிலும் பாலும் மறித்து கிடைக்கிற அவனுடைய ஆத்மாவை ஆண்டோர் உயிர்ப்பிக்கிறார் இருளின் அதிகாரத்திலிருந்து ஆண்டோர் விடுதலையாக்கிறார் ஏன்னா ஒளியிலுள்ள பரிசுத்தவாண்டை சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு தகுதி அதை இயேசு மூலமாக தான் கிடைக்கிறது எனவே இவையெல்லாம் அந்த மனிதனுடைய வாழ்க்கையை கேட்களுடைய வாழ்க்கையில கிரியை நடப்பிக்க வேண்டும் என்றால் ஆவியானுடைய ஒத்தாசை அவசியம் ஆனால் தான் பவுல் சொல்கிறார் எங்களுடைய வசனம் வெறும் வல்ல வசனமாக மாத்திரமல்ல வல்லமையோடும் பரசுத்தாவியோடும் தாவியோடும் முழு நிச்சயத்தோடு கூட வந்தது இந்த மொழி நிச்சயத்தோடு கூட வர என்றால் கர்த்த இயேசுவை சிலுவையில் அடிக்கப்பட்ட அவரை மாற்றம் முன்னிறுத்தினால்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அந்த மைமையான சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்குள்ளே பிரகாசமாயிருக்கும் அந்த ரெண்டு குறைந்த புஸ்தகத்தில் நான்காம் அதிகாரம் பன்னிரெண்டிலிருந்து பதினஞ்சு வசங்களை வாசிக்கோம் செகண்ட் கொஸ்டின் சாப்டர் ஃபோர் டுவெல் டுப்டீன் இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பலன் செய்கிறது விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம் கத்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது எனவே அநேகருடைய சோத்திரத்தினாலே கிருபை பெருகணும் அதாவது தான் மனுக்குழம்பு ரசிக்கப்பட முடியும் இயேசு விசுவாசிக்கிறதுனாலே பவுல் சொல்கிறது போல எபேசில் சொல்கிறது போல கிருபினால் விசுவாசித்துக் கொண்டு ரசிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதில் தேவனுடைய ஈவு ஒரு பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரிகைகளினாலே மனிதன் செய்கிற சடங்கு சம்பிரதாயங்களினாலே பாரம்பரிய கொள்கைகளினாலே உண்டாகிறது அல்ல கொளசி ரெண்டு எட்டில் வாசிக்கிறோம் லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருபன் உங்களை கொள்ளை கொண்டு போகாத அப்படி எச்சரிக்கையாக இருங்கள் அது மனசனுடைய பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினது அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல எனவே க்ளோரியஸ் காஸ்பல் ஆஃப் கிரைஸ்ட் மஸ்ட் பி பிரீச்சு எனவே தட் இஸ் அ மெசேஜ் ஆஃப் காட் அதுதான் தேவனுடைய சுவிசேஷம் அது மாற்றமில்லை நாம் எந்த சுயசேஷம் அறிவிக்கிறோமோ அதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் சுவிசேஷம் சத்திய சுயசேஷம் அறிவித்தால் ஆவியானுடைய துணையும் ஒத்தாசி இருக்கும் அந்த வல்லமையோடு பரிசுத்தோடு மொழி நீச்சத்தோடு கூட இருக்கும் இல்லாவிட்டால் வஞ்சகத்தினுடைய ஆவி தான் கிரியை செய்யும் ஒன்று தம்பத்தி நான்கு ஒன்று ரெண்டில் வாசிக்கிறபடியே ஆவியானர் வெளிப்படையாக சொல்கிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியுடைய சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிகிராவிகளுக்கும் பிசாசன் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விசுவாசத்திட்டு விலகி போவார்கள் எனவே அந்த மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யர் அல்ல நல் மனசாட்சி உடையவராய் தெளிந்த புத்தியோடு கூட தான் பௌலர் பக்தன் கொருந்து பட்டணத்தில் வந்து இயேசுவை சிலுவில் அடிக்கப்பட்ட அவரையே அறிவித்தார் அவரை விசுவாசித்தார்கள் அவர்கள் ரசிக்கப்பட்டார்கள் அந்த வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் அவர் திருப்புமுனை அந்த கொருந்துப்பட்டன் சபை மக்களிடத்தில் வாழ்க்கையில் உண்டாயிற்று அப்படி ரச்சிக்கப்பட்டவர்கள் தான் என்ன பண்ணிட்டாங்க நான் போலையை சேர்ந்தவன் நான் அப்போலேயை சேர்ந்தவன் நான் கேப்பாவை சேர்ந்தவன் என்று சொல்லி அவர்களுக்குள்ளே பிரிவினை உண்டாக ஆரம்பித்தது அது மாத்தமல்ல ஆண்டோரா இயேசு குறித்த அறிவு அவர்களுக்கு இல்லாததுனால அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலம் இல்லை அவர்கள் பாலை ஆனார்கள் இன்றைக்கு அந்த நாட்களிலே அவ்விதமான கிறிஸ்தவருடைய வாழ்க்கையை பால் உண்ணுகிறவன் குழந்தையாக இருக்கிறபடியனாலே நீதியின் வசனத்திலே பழக்கமற்றவனாக இருக்கிறான் அந்த நீதியின் வசனம் எது என்பதை ஆவியானவர் நமக்கு உணர்த்து காண்பிப்பார் பாவைத்து குறித்தும் நீதி குறித்தும் நியாய திருப்பி குறித்தும் பரிசுத்தாவியார் கண்டித்து உணர்த்துவார் அப்போ ஆண்டவர் சொல்கிறார் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையை கண்ணை வைத்து ஆலோசனை சொல்வேன் என்று ஆவியானவர் தான் சகல சத்தியத்தில் நம்மை நடத்துவார் ஒன்றியோவான் ரெண்டு இருபது வாசிக்கிறோம் பரிசுத்தனாரால் நீங்கள் அபிஷேகம் பெற்று சகலவற்றை அறிந்திருக்கிறீர்கள் நீங்கள் சத்தியத்தினால் அல்ல சத்தியத்தினால் ஒரு பொய்யும் உண்டாகிறாது என்பதனாலே இது உங்களுக்கு எழுதுகிறேன் அந்த அபிஷேகமே சகலவற்றையும் குறித்து போதிக்கிறது அது சத்தியமாயிருக்கிறது அது பொய்யல்ல அது போதித்தபடியே நீங்கள் அவரிலே நிலைத்திருங்கள் அப்போ கிறிஸ்துவுக்குள் வந்து புதிய சிறிசையானவன் அவருக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அந்த பரிசுத்தாவியானவருடைய ஆலோசனை பரிசுத்தாவிய நடத்துதல் இருக்க வேண்டியது அவசியம் யோவா நெட்டு பதினான்கில் வாசிக்கிறோம் எவர்கள் தேவண்டி ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவண்டிய புத்திரராக இருக்கிறார்கள் ஸோ மெசேஜ் ஆஃப் ரெக்கன்சிலேஷன் எனவே சத்திய சுவிசேஷம் கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்குள்ளே பிரகாசிக்க வேண்டும் அது மாத்திரம் இல்லை பருசுத்தாவினர் நடத்துதல் அந்த சத்தியத்தின்படி இருந்தால்தான் அடு வாழ்க்கையிலே வளர்ச்சி இருக்கும் ஆவிக்குரு வாழ்க்கையில் பலமுள்ளோரலாக இருப்பாங்க கிருபையை பற்றி கொள்ள முடியும் ஸோ தட் இஸ் அ மெசேஜ் ஆஃப் ரெக்கன்சிலேஷன் மூன்றாவது காரியம் வாசிக்கும் பொழுது அந்த ரெண்டு குழந்தை ஐந்தாம் அதிகாரம் இருபதுலேருந்து இருபது இருபத்தொரு வருஷத்து வாசிக்கு கேட்போம் செகண்ட் குஜ்ஜியன் சாப்டர் ஃபைவ் ஒர்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி வர் ஆனானபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாக இருந்து தேவனோடே ஒப்பரவாகங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக்கொள்கிறோம் கர்த்தருக்குமை உண்டாகட்டும் மேனர் ஆஃப் ரிக்கன்ஸ்டிடேஷன் ஒப்புரவாக்குதலின் முறையை எப்படி ஆண்டவர் செய்கிறார் இருபத்தொரு வசனத்தை வாசிக்கிறோம் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் ஆக்கினார் என்று சொல்லி நான் பார்க்குறோம் தட் இஸ் அ மேனர் ஆஃப் ரிகன்ஸ்டேஸ் எப்படி அந்த ஒப்புரவாக்கை ஏற்படுத்தினார் என்பதை குறித்து ரெண்டு காரணம் வாசிக்கிறோம் காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் அப்பான் கிரைஸ் அண்ட் காட்ஸ் ரைச்சியஸ்னஸ் த்ரூ கிரைஸ் அதாவது கிறிஸ்துவின் கொண்டு கிறிஸ்துவின் மீது தேவனுடைய கோவாக்கினை மனுக்குளத்தினுடைய பாவத்தின் நிமித்தமாக வருகிற கோவாக்கினை கிறிஸ்துவின் மேல் வருகிறது அந்த இயேசு பாவ பரிகார பலியாக தன்னை ஒப்பு கொடுத்து விட்டார் மூன்றாவது நாளை உயிரோடு எழும்புகிறார் அந்த இயேசு ஒரு விசுவாசிக்கும் பொழுது அந்த இயேசுக்குள்ளாக அவன் தேவனுக்கு ஏற்புடையவனாய் மாறிவிடுகிறான் எனவே இவ்விதமாக தான் தேவன் அந்த ஒப்புரவாக்குதலை அவர் ஏற்படுத்துகிறதை நான் பார்க்கிறோம் ஒப்புறவாக்கத்தின் ஊழியத்தை குறித்து பார்த்தோம் ஒப்புறவாக்குதல் செய்தியை குறித்து பார்க்கிறோம் இந்த ஒப்புறவாக்குதலை எப்படி தேவன் செய்கிறார் என்பதை குறித்து இப்பொழுது நான் பார்க்கிறோம் ரோமருக்கு நிறுவனம் எட்டாம் அதிகாரம் முதல் மூன்று வருஷத்தை வாசிப்போம் ரோமன் சாப்டர் எயிட் ஃபர்ஸ்ட் த்ரீ வர்சஸ் ஆனப்படியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் என்று விடுதலையாக்கிற்றே அது எப்படியெனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் யாருடைய மாம்சத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை போல மாம்சமும் இரத்தமும் உடையவரானார் எப்படி இரண்டாவது அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது பிள்ளைகள் மாம்சத்தை ரத்தத்தை உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தை ரத்தத்தை உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினால் அழிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்திற்கு அடிமைத்தனத்திற்குள்ளான யாவரை விடுதலை பண்ணும் பிடிக்கும் அப்படி ஆனார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் யோவான் ஒன்று பதினான்கில் வாசிக்கிறோம் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபியினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லி யோவான் ஒன்று பதினான்களை நாம் வாசிக்கின்றோம் எனவே அந்த இயேசு இந்த உலகத்தில் வந்து என்ன படுகிறார் இந்த உலகத்திலே ஆண்டோருடைய ஒரு சாட்சியாக ஆண்டவருடைய சத்தியத்தை இந்த உலகத்தில் அறிவித்து சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் வந்தேன் என்று சொல்லி இந்த உலகத்துக்கு ஒளியாக அவர் வந்து என்ன பண்ணுகிறார் தன்னுடைய செய்திகள் மூலமாகவும் தன்னுடைய செயல்கள் மூலமாகவும் தானே உலக இச்சகர் என்பதை அந்த இசைவியல்களுக்கு மாத்தமல்ல மனுக்குளம் முழுவதுக்கும் இருக்கிறார் அந்த வெளிப்படுத்தின காரியத்தை தான் இந்த சத்திய வேதத்தில் ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறார் சுவிசேஷம் இருபதாம் கடைசி ரெண்டு வருஷத்தை கேட்போம் ஜான் சாப்டர் லாஸ்ட் இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார் இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது அப்போ ஒருவர் நித்திய ஜீவனை அடையினும் முடிவில்லாத வாழ்வியுடன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவன் என்ன எந்த பாரம்பரியத்தில் வந்திருந்தாலும் மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக தான் இருக்கும் எவ்வளவுதான் அவன் தன்னுடைய வாழ்க்கையில் பக்தி முயற்சியை கடைபிடித்தாலும் ஒரு பாத்திரமானது அழுக்கான ஒரு பாத்திரத்தை ஒரு அழுக்கான ஒரு தண்ணீரினாலே எவ்வளவுதான் கழுவினாலும் ஒருபோதும் அந்த பாத்திரம் சுத்தமாகாது மனிதனே பாவியாயிருக்கின்றான் தானே பாவியாக இருந்து கொண்டு அவன் எவ்வளவுதான் பக்தி முயற்சிகளை சடங்குகளை சம்பிரதாயங்களை செய்தான் பாவியாக ஒருவன் செய்கிற சடங்கு சம்பிரதாயங்கள் ஒருபோதும் ஆண்டவருக்கு ஏற்புடையதாக இருக்க முடியாது ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை அவர் பிறப்பிலே பாவமற்றவர் வாழ்க்கையிலே பாவமற்றவர் பலி செலுத்துகிற தன்னுடைய வாழ்க்கையிலும் பாவமற்ற பலியாக சர்வாங்க தகன பலியாக அவர் தன்மை ஒப்புக் கொடுத்தார் அதெல்லாம் யோவான் எட்டாமது இடத்துல வாசிக்கும் பொழுது நாற்பத்தி ஆறாவது இப்படி வாசிக்கிறான் என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை எனவே ஆண்டவர் வாழ்க்கையிலும் அவர் பரிசுத்தராய் வாழ்ந்தார் இடத்துல குற்றம் என்று யார் கூற முடியும் குற்றப்படுத்த முடியாதவராய் வாழ்ந்தார் ஆனாலும் அவர் சொல்கிற வார்த்தையை அவர் ஏற்றுக்கொள்ளலை இஸ்ரேல் ஜனங்கள் மாத்தமில்லை இன்றைக்கு உலகத்தில் எவ்வளோ பேர் அவர் மதவாதியாக தான் பார்த்தார்கள் உள்ளே மனுக்குலத்தை ரசிக்கிற ரெட்சகராக அவர்களை பார்க்கவில்லை ஏன்னா பூமிக்குரியவன் பூமிக்குரிய தன்மை இருந்து பூமி அடுத்தவையில் பேசுகிறது மாத்தமல்ல பூமி அடுத்தவையிலேயே சிந்திக்கின்றான் ஏன் உலக அறிவினால ஒருபோதும் அவன் ஒரு மனிதன் சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியாது எனவே அந்த ஒன்று குறைந்த ரெண்டாம் தாரத்தில் பவுலூர் பக்தன் சொல்லும் பொழுது ரெண்டாம் தாரம் நான்காவது வசனத்தை அப்படி வாசிக்க கேட்கிறோம் உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நய உள்ளதா இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாய் இருந்தது அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம் இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல உலகத் தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம் அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறையமாட்டார்களே கர்த்தருக்கு மயம் உண்டாகட்டும் அன்றைக்கு அந்த யூத ஜனங்கள் இயேசுவை சிறுவையில் அறைவதற்கு ஒப்புக் கொடுத்தது மாத்திரமல்ல இன்றைக்கும் அதே இயேசுவை இன்றைக்கு அவிசுவாசத்தினாலே அவளை சிறுவையில் அடிக்கப்படுவதற்கு ஒப்புக் கொடுக்கிறார்கள் அதாவது அவரை மறுதளிக்கிறார்கள் வேண்டாம் என்று புறக்கணிக்கிறார்கள் ஆனால் ஆனாலும் இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையை அந்த தீர்ப்பிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கு இயேசுவ தவிர வேறு ஒருவரும் இல்லை ஏன்னா மனுக்குளம் முழுவதற்குமாக பாரபட்சம் இல்லாமல் எல்லாருடைய பாவத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார் ஆனால் மனிதன் நான் சொல்கிறேன் அது எப்படி இங்கே ஒரு பரிட்சையில் இப்போ ஒரு வகுப்பில் ஒருவன் தேர்ச்சி பெற வேண்டும் என்றால் எவ்வளோ படிக்க வேண்டியிருக்குது அதில் படித்து அதில் மா பரிச்சை எழுத வேண்டியது இருக்குது அது மார்க் வாங்க வேண்டியிருக்கு அதே விதமாக உலக ஞானத்திலே ஒருவனுக்கு அரிசி வேணும்னாக்கா இல்லை கோதுமை வேணும்னாக்கா நிலத்தை உழுவ வேண்டியிருக்கு விதைக்க வேண்டியிருக்கு களை எடுக்க வேண்டியிருக்கு அதுக்கு உ உரம் போட வேண்டியிருக்கு நீர் பாய்ச்ச வேண்டியிருக்கு அது வளர வேண்டியது இருக்குது அதை பாதுகாக்க வேண்டியிருக்கு அறுவடை செய்ய வேண்டியிருக்கு இவ்வளவு வேலை இருக்குது அது அப்படி இருந்தால் தான் அரிசி கிடைக்கிது கோதுமை கிடைக்கிது இப்படி உலக ஞானத்தை வைத்துக்கொண்டு என்ன பண்ணுறான் தேவடைய ஞானத்தை அறிய முடியாமல் போகிறாங்க ஏன்னா மனிதன் தன்னுடைய சொந்த முயற்சினாலே அடைய முடியாது என்பதை தேவன் அறிந்து தேவனே இந்த ஒப்புரவாக்குதலின் காரியத்தை அவர் இயேசு மூலமாக செய்து முடித்து விட்டார் எனவே நீ விசுவாசிப்பா நீ செய்ய வேண்டிய பாவத்துக்கான பரிகாரத்தை இயேசு செய்து முடித்து விட்டார் நீ விசுவாசி அவருக்கு உனக்கு விடுதலை கொடுப்பார் என்றால் அவனால் ஏற்றுக்கொள்ள முடியல ஸோ காட்ஸ் ஜட்மெண்ட் அப் ஆன் கிரைஸ் வாசிக்கலாம் ஏசுஆர் திருக்கு தர்சன புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் நான்கு ஐந்து ஆறு வசனத்தை அப்படி வாசிக்கிறோம் ஐசியா சாப்டர் ஃபிஃப்டி த்ரீ எஸ் ஃபோர் ஃபைவ் ஒன் சிக்ஸ் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமோ அவர் தேவனால் அடிப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பி திரிந்து அவன் அவன் தன் தன் வழியிலே போனோம் கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார் கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் இயேசு மேல் விளப்பண்ணினார் எனவே மனுகுலத்தினுடைய பாவத்திற்கான தண்டனை அவர் மேல் வந்தது அதனால தான் யோவான் சொல்கிறார் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி இதை தான் ஒ ஒன்று பேதர் புஸ்தகத்தில் ரெண்டாவது இயாரத்தில் பேது என்ற நிருபக்காரர் எழுதும்போது ஒன்று பேர் ரெண்டாவது யார் இருபத்தி நான்கு இருபத்தஞ்சி வருஷத்தில் வாசிக்கிறோம் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள் இப்பொழுதோ உங்கள் ஆத்மாக்களுக்கு மெய்ப்பெறும் கண்காணியமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள் எனவே இயேசுவின் மேல்தான் மனுக்குலத்தினுடைய பாவம் முழுவதும் நியாய் விட்டது அந்த நியாய திருப்பி அவர் ஏற்றுக்கொண்டார் நமக்கு சமானத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆக்கினே அவர் மேல் வந்தது அந்த ஆக்கிரை அவர் மேலே விட்டபடினாலே அவர் வந்து மறித்தவர் மாத்திரமல்ல மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தவர் எனவே அந்த உயிர்த்திலிருந்து இயேசுவை ஒரு ரச்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த தண்டனையிலிருந்து அவனுக்கு விடுதலை கிடைக்கிறது மாத்தமல்ல அவருடைய நீதி இன்றைக்கு நமக்குள்ளே கிடைக்கும் அவருடைய நீதி குறித்து நான் பார்க்கும் பொழுது தேவபக்திக்குரிய ரகசியமானது என்று சொல்லி ஒன்று திமுத்தன் புஸ்தகத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வருஷம் இப்படி வாசிக்கிறோம் ஃபஸ்ட்டு திமுத்தி சாப்டர் த்ரீ சிக்ஸ்டீன் அன்றியும் தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார் தேவதூதர்களால் காணப்பட்டார் புறச்சாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார் உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார் மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார் மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார் எனவே உள்ள ஒரு வாழ்க்கை தேவனுக்கு ஏற்புடைய நிலையிலே அவர் வாழ்ந்தார் எனவே தான் தேவன் மூன்றாவது நாள் உயிரோடு எழுப்புகிறார் மாம்சத்திலே அவர் உண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் ஒன்று பேர் சார் வாசிக்கிறோம் அநீதி உள்ளவர்கள் பதிலாக நீதி உள்ளவராக அவர் பாடுபட்டார் அவர் மாம்சத்திலே உண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் எனவே காட்ஸ் ஜட்மெண்ட் அப்பான் கிரைஸ்ட் கிறிஸ்துவின் மீறந்த நியாயத்திற்பு வந்தது அப்படி விசுவாசிக்கும் பொழுது அவனுக்கு அந்த நியாயத்திற்கு வந்து விடுதலை கிடைக்கிறது அது மாத்திரம் அந்த காட்ஸ் ரைச்சியஸ்னஸ் த்ரூ கிரைஸ் அந்த கிறிஸ்துவின் மூலமாக தான் தேவ நீதி ஒருவனுக்கு கிடைக்கிறது நம்முடைய பாவம் அவரு போய் போய்விட்டது அவருடைய நீதி நமக்குள்ளே வருகிறது அவருடைய ஜீவன் நமக்கு வருகிறது அவருடைய பரிசுத்தார் நமக்கு வருகிறது அது மாத்திரமல்ல நம்முடைய மணக்கங்களை திறக்கின்றார் அவருடைய பிள்ளையாக நாம் இன்றைக்கு மாறும்படி ஆண்டோர் அனுக்கம் செய்கிறார் ரோமருக்கு நிருபம் மூன்றாம் அதிகாரம் இருபதுலேருந்து இருபத்தி நான்கு வசனத்தை அப்படி வாசிக்கிறோம் ரோமன் சாப்டர் த்ரீ வஸ் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபோர் இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக ஆக்கப்படுவது இல்லை இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும் வித்தியாசமே இல்லை எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள் எனவே கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு அவர்கள் ஆக்கப்படுகிறார்கள் அதனால பேருந்து சொல்கிறார் உங்கள் முன்னோர்களால் நீங்கள் பாரம்பரியமாக அனுசரித்து வந்த வீணான நடக்கை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டையாக கிருஷின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே ஏன்னாக்கா மனிதனுடைய ஆத்துமை மீட்பு மிகவும் அருமையானது எவ்வளோ உலகம் முழுவதையும் கொடுத்தா கூட எவ்வளோ தான் பக்தி சிலை வாழ்ந்தாலும் ஆத்மாவை மீட்டுக்கொள்ள முடியாது அந்த ஆத்மாவை மீட்டுக்கொள்வதற்கான கிரையத்தை ஆண்டவர் கல்வாரி சிறுவிலே அவர் கொடுத்தார் அதை தேவன் அங்கீகரித்தார் எனவே அவரை ஏற்றுக்கொள்வர்களை ஆண்டவர் பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை ஆக்குகிறது மாத்தமல்ல அந்த இயேசுனுடைய நீதியை அவர்களுக்கு கொடுக்கிறார் ஆனால் தான் ரோமர் ஆறு இருபத்தி மூணு வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம் பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராய் ஏசு கிறிஸ்துவினால் உண்டாகிற நித்திய ஜீவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் எனவே நாம் இன்றைக்கு அந்த இயேசுவின் மூலமாக நாம் நீதிமன்ற ஆக்கப்படுகிறோம் ரோமர் அஞ்சு ஒன்றில் வாசிக்கம் இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்திலே சமாதானத்தை நாம் பெற்று கொண்டு இருக்கிறோம் எவ்வளோதான் பக்தி முயற்சிகளாக வாழ்ந்த அந்த மக்கள் பரிசுகளில் ஒருவர் என்ன பண்ணுங்கன்னா தன்னை நீதிமான் என்று நம்பிக்கொண்டு தன்னுடைய பக்தி முயற்சிகளை கடைபிடிக்காத ஒரு ஆயக்காரனை பார்த்து அவன் என்ன பண்ணுகிறான் மேட்டுமே சிந்தை கொழுகிறான் ஆனால் அவனுக்கு ஆண்டோடைய இறக்கம் கிடைக்கல ஏன்னா மனிதன்தனுடைய பக்தி முயற்சினால் அடைய முடியாததை மன தாழ்மையோடு கூட ஆண்டோட சமூகத்தில் யார் வருகிறானோ விசுவாசித்து வருகிறானோ அவனுக்கு அந்த இறக்கம் கிடைக்கிறது அதுதான் அது பெருமையுள்ளோருக்கு தேவ் நிற்கிறார் தாழ்மை இல்லோருக்கு ஆண்டோர் கிருவி அளிக்கிறார் ஸோ மேனர் ஆஃப் த கன்சிலேஷன் ஓன்லி த்ரூ கிரைஸ்ட் எனவே கிரைஸு வாசி காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் அப் ஆன் கிரைஸ்ட் அண்ட் காட்ஸ் ரைச்சியஸ்னஸ் த்ரூ கிரைஸ்ட் தேவனுடைய நியாயத்தீர்ப்பு மனுக்குலத்தினுடைய ஞாயிற் தீர்ப்பை ஆண்டவராக இயேசு ஏற்றுக் கொண்டார் அந்த இயேசுவை யார் விசுவாசம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அந்த இயேசு மூலமாக தேவனுடைய நீதி ஒரு உனக்கு கிடைத்து விடுகிறது கடைசியாக வாசிக்கும் பொழுது அந்த ரெண்டு கொஞ்ச புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனத்தை வாசிக்க கேட்போம் செகண்ட் கொஞ்சம் சாப்டர் சிக்ஸ் ஒன் அண்ட் டூ தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாத படிக்க உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம் அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சன்ய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம் இப்பொழுதே ரட்சன்ய நாள் கத்தர்க்கு உண்டாகட்டும் மோட்டிவேஷன் ஃபார் ரெக்கன்சிலேஷன் ஒப்புர வாக்குதலின் செயல் நோக்கம் என்ன என்பதை குறித்து நான் பார்க்குறேன் ரெண்டு காரங்கள் வாசிக்கிறோம் கிரேஸ் த்ரூ ஃபெய்த் சேவ்ஸ் அதாவது கிருபை கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு மாத்திரம் ஒருவன் ரசிக்கப்படுவான் அந்த கிரேஸ் த்ரூ கிரைஸ் த அதாவது அந்த கிருபையானது இன்றைக்கு இயேசுவின் மூலுடைய மூலமாக கிடைக்கிற தான் ஒருவன் என்ன பண்ணுகிறான் நிலை நிறுத்தப்படுகின்றான் இயேசுவை ஒருத்தன் விசுவாசிக்கும் பொழுது கிரேஸ் த்ரூ ஃபைத் அதாவது விசுவாசத்தின் மூலமாக கிடைக்கிற கிருபையானது ஒரு மனிதனை ரசிக்கிறது கர்த்தா இயேசு விசுவாசி அப்பொழுது நீ உன் வீட்டாக ரசிக்கப்படுது எப்படி ஆண்டுடைய கிருபையினாலே ஆண்டுவரை அருளை பெற்றுக்கொள்கிறதுனாலே அவன் ரசிக்கப்படுகிறான் அவனை விடுதலையாக்கப்படுகிறான் பரிசுத்தமாக்கப்படுகிறான் ஆண்டு பிள்ளையாக மாறுகிறான் தேவ நீதியை பெற்றுக்கொள்கிறான் அவனுடைய பேர் ஜீவசத்தில் எழுதப்பட்டு கொடுக்கிறது அதனால் தான் பொழுது யோவான் ஒன்றில் வாசிக்கும்பொழுது பதினாறு பதினேழில் வாசிக்கும்பொழுது நியாயபரமான மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது கிருமியின் சத்துவும் இயேசுவின் மூலமாய் உண்டாயிற்று நாம் எல்லாரும் அவருடைய பரிபூர்வத்தினாலே கிருபையின் மேல் கிருபை பெற்றுக்கொண்டோமா அந்த கிருபையினால் ரசிக்கப்படுகிறது மாத்தமில்ல கிருபையின் மேல் கிருபை ஒருவனுக்கு எப்படி கிடைக்கிறது எப்பேசி ரெண்டாம் மதியம் வாசிக்கிறோம் கிருபினாலே விசுவாசத்தை கொண்டு ரச்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதில் தேவனுடைய ஈவு எனவே அந்த தேவனுடைய ஈவு அருங்கொடையை ஒருவன் இயேசுவின் மூலமாக தேவனுடைய கிருவை பெற்றுக்கொள்கிறான் ரச்சிக்கப்படும் பொழுது அதோடு முடிந்து விடல ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருவை புதிதாக இருக்க நாள்தோறும் அவருடைய கிருவை புதிதாக இருக்கிறது அவருடைய கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார் அந்த கிருவின் ஐஸ்வர்யத்தை வழங்கி கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் எபேசி ரெண்டாம் மதி ஆறு ஏழு வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் நம்மிடத்தில் வைத்த தயவனாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களிலே விளங்கச் செய்வதற்காக நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார செய்தார் நிறைய பேர் ரசிக்கப்பட்டுட்டாங்க ஞானசாரம் பெற்றோம் அபிஷேகம் பெற்றோம் சபைக்கு போயிட்டு வந்திருக்கிறோம் பக்தியாக வாழ்கிறோம் அதோடு இல்லை ஒவ்வொரு நாளும் கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டியது கிருபையை பற்றிக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் அது நம்முடைய எப்படி கிரிகை இல்லாமல் ஆண்டோடைய வாழ்க்கையை ஒரு கிருபையாக ரசிக்கப்படுகிறானோ அதுபோல் கிருகியை சார்ந்து ஒருபோது கிருபையை பெற்றுக்கொள்ள முடியாது ரோமருக்கு நிரூபம் ஒன்பதாம் அதிகாரம் வாசிக்க கேட்போம் சாப்டர் விரும்புகிறவனாலும் அல்ல ஓடுகிறவனாலும் அல்ல இறங்குகிற தேவனாலேயாம் மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனோடே சொன்னதாக வேதத்தில் சொல்லியிருக்கிறது ஆதலால் எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாய் இருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாக இருக்கிறார் எவனை கடினப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார் கருத்தருக்கு உண்டாகட்டும் எனவே பலவிதமான அந்நிய போதனைகளினாலே அழைப்புண்டு தெரியாதுருங்கள் போஜன பதார்த்தங்களினால் அல்ல கிருபியினால் இறுதியும் சிறப்படுகிறது நல்லது கிருவினால் ரசிக்கப்பட்டுறாங்க ஆனால் கிருபியினாலே இறுதியம் சிறப்படணும் தான் இறுதி உள்ளான மனிதனிலே அவன் பலப்பட முடியும் அந்த கிருவியை பற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் இயேசுவின் மூலமாக மாத்திரம்தான் அதை பக்தியினால் எப்படி தன்னுடைய பக்தி பாரம்பரிய சடங்குகளாக முடியாதோ அதே மாதிரி தான் அந்த கிருவியும் ஒருபோது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சொந்த முயற்சிகளினாலே முடியாது கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும் ஜபிக்க வேண்டியது நம்முடைய கடமை துதிக்க வேண்டியது நம்முடைய கடமை சபைக்கு போக வேண்டியது கடமை வேதத்தை வாசிக்க வேண்டியது நம்ம கடமை சத்தியத்தை சொல்ல வேண்டியது கடமை இதெல்லாம் நம்முடைய கடமைகள் தான் ஆனால் இதை செய்கிறதுனாலே ஒருபோதும் ஆண்டவர் அது கிருபை கிடைக்கும் என்று ஒருபோதும் நாம் இணைவிடக்கூடாது ஆண்டவர் ஒம்பது நாமத்தினால் தீர்க்கு தரிசனம் உரைத்தம் அல்லவா அற்புதங்கள் அடையாளம் செய்தும் அல்லவா பி சாசுகளை அல்லவா என்று சொல்லும் பொழுது அக்கிரம செய்யக்காரரே என்ன விட்டு அகன்று போங்கள் என்று உங்களுக்கு சொல்லுவேன் என்று சொல்கிறார் எனவே ஆண்டுடைய கிருவை யார் மேல் ஆண்டவருடைய இறக்கம் கிடைக்கினா யார் ஆண்டவரை பிரியப்படுத்துகிறார்களோ ஆ யார் ஆண்டவரைக்கு சித்தமானதை செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் ஆண்டவருடைய இறக்கம் கிருபை கிடைக்கும் தேவன் பாரபட்சம் உள்ளவர் அல்ல ஆண்டவரை வாழ்க்கையில் தான் அந்த கிருபை கிடைக்கும் அந்த கிருவை யார் மூலமாக கிடைக்கும் இயேசுவின் மூலமாய் ஒரு பாரம்பரிய சடங்கோ மற்ற எந்த ஒரு ஊழியர் மூலமாக அந்த கிருபையை நான் பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது ஸோ கிரேஸ் த்ரூ கிரைஸ் தட் சஸ் சஸ் அந்த கிருபின் ஐஸ்வர்யத்தை நான் வழங்கிக் கொள்ளணும் எப்போ இயேசு ஏற்றுக்கொண்ட பொழுது நித்திய அழுவிலிருந்து நித்திய வாழ்வுக்கு மாறிவிட்டோம் பாவத்தின் அறிவியத்திலிருந்து விடுதியாகிவிட்டது இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதியாகிவிட்டோம் இதெல்லாம் சொல்லுகிறோமோ அதே கிருபையை தான் ஒவ்வொரு நாளும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை இருக்க வேண்டும் அந்த கிருபை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் குலோசிற்கு நிறுவம் முதலாம் அதிகாரம் ஆறாவது வாசிக்கிறோம் சாப்டர் ஒன் வர்ஸ் சிக்ஸ் அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினால் கேள்விப்பட்டீர்கள் அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதா இருக்கிறது இன்றைக்கு ரச்சிக்கப்பட்டு இருந்தாலும் அன்றையிலிருந்து இன்றைக்கு அது பலன் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது அந்த கிருபையை பற்று வாழ்க்கையில் அது பலன் கொடுக்கும் எனவே நம்முடைய வாழ்க்கையில் அந்த கிருபையின் மூலமாக தான் நாம் ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருக்க முடியும் அதுதான் அந்த கிரேஸ் த்ரூ கிரைஸ் சஸ்சைன்சஸ் நம்மை நிலைநிறுத்த செய்கிறது அதுதான் நிற்கிறேன் என்று சொல்கிறது விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவுன் என்று சொல்லி எச்சரிப்பாக வேத வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் எப்படி பன்னெண்டு இருபத்தெட்டில் வாசிக்கிறோம் அசைவில்லாத ராஜ்யத்தை பிறப்பவர்களாகி நாம் பயத்தோடும் பக்தியோடும் கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படிக்கு கிருபையை பற்றி கொள்ள கடவும் நம்முடைய தேவன் பட்சி கரக்கினியாக இருக்கிறார் கிருபையை போகடித்தால் தேவனுடைய நியாயத்திற்பு தான் அவருடைய வாழ்க்கையில் வரும் ஆனால் கிருபையை ஒருபோது நாம் தவற விட்டுவிடக்கூடாது நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் அது கொள்கையாக இருந்தாலும் சரி அல்லது வாழ்க்கையிலேயே தவறுகளாக இருந்தாலும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் பேச்சோ பார்வையோ செயலோ வேறு எந்த காரியமான நடக்கைகளோ அல்லது வேறு எந்த காரியமாக இருந்தாலும் ஆவியானவர் சுட்டி காண்பிப்பார் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் சோதனை நாளில் நடந்தது போலும் ரீதிகளை கடினப்படுத்தாதீர்கள் ஏன்னாக்கா ரெண்டு பேரில் மூணு ஒன்பது வாசிக்கிறோம் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்த தமது வாக்குத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லாரும் மனந்திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார் அந்த நிருபக்காரர் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளுக்கு எழுதுகிற ஒரு காரியம் அதனால் வெளிப்படுத்தும் விசேஷத்தில் சபைகளுக்கு சொல்கிறார் மனந்திரும்பு தேத்ரா சபைக்கு மனந்திரும்பும்படி நான் தவணை கொடுத்தேன் மண் மனம் திரும்பி வந்து கண்களுக்கு கழிக்கப்பட விரும்புகிறேன் லவ் சபையில் சொல்லுகிறார் எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஆண்டோருக்கு ஏற்புடைய நிலையை நாம் நீதியிலே நிலைத்திருக்க வேண்டியது அவசியம் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் அதாவது நீதியை பெற்றுக்கொண்டவன் தொடர்ந்து தேவனுக்கு ஏற்புடைய நிலையிலே நிலைத்திருக்க வேண்டியது மிக மிக அவசியம் ஏன்னா கிருபியினாலே அந்த நீதியை அவன் பெற்றுக்கொண்டான் தொடர்ந்து கிருபியை பற்றி கொண்டு அந்த நீதியிலே நிலைத்திருக்க வேண்டியது மிக மிக அவசியம் சபையில் நிலைத்திருக்கலாம் அல்லது அவன் வாழ்க்கையில் வேறு எந்த விதத்திலாவது அவன் பக்தியில் நிலைச்சிருக்கலாம் ஊழியத்தில் நிலைச்சிருக்கலாம் ஆனால் தேவனுடைய நீதியிலே தேவனுக்கு ஏற்படையவனாக நிலைத்திருக்க வேண்டியது அவசியம் போல் அதனால் பிழைப்பெரு மூணாம் சொல்கிறார் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும் படிக்க நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய உடையவராக இராமல் கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலும் விசுவாசத்தின் மூலமாக உண்டாயிருக்கிற தேவ நீதி உடையவனாக இருந்து அவருடைய கிறிஸ்தூருக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு எப்படியாவது அவருடைய மறித்தொழுந்து எழுந்து வருவதற்கு உயிரோடு இருப்பதற்கு தகுதியுள்ளவன் ஆகும்படிக்கு என்று சொல்கிறார் இதுவே அந்த தகுதி யாருக்கு கிடைக்கும் யார் அந்த கிருவியை பற்றி அவருக்கு தான் அந்த தகுதி அவர்களுக்கு கிடைக்கும் ஆகினாலே ஒருவேளை அதை தவறு செய்து விட்டால் ஒருவேளை அவனுக்கு ஆண்டவர் புரியமில்லாத காரியங்களை செய்தால் அல்லது அவன் செய்கிற தவறுகள் ஆண்டவர் சுட்டி காண்பிக்கும் பொழுது எப்படி ஒப்புரவாகிறது இவரே இருக்க நிருபம் நான்காம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து பதினாறு வசனம் இப்படி வாசிக்கிறோம் ஹீப்ரி சாப்டர் ஃபோர் வர்ஸ் ஃபோர்டீன் டு சிக்ஸ்டீன் வானங்களின் வழியாய் பரலோகத்திற்குப் போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே கடவும் கர்த்தருக்கு மைவு உண்டாகட்டும் எனவே அந்த வசனத்தை வாசிக்கும்போது பவுல் சொல்லுவது எப்ரேல் மூணுல வாசிக்களுடைய பரமலைக்கு பங்குள்ளாய் பரிசுத்த சகோதரரே நாம் அறிக்கப்படுகிற அப்போ சுழரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள் இயேசு நமக்காக வந்து பாடுபட்டு மறித்து நமக்கு இந்த எச்சுப்பை கொடுத்தவர் மாத்திரமில்லை முற்றுமுடிய முடிய ரச அவர் வல்லவர் அதே எப்படியே ரெண்டு ஏழு இருபத்த வாசிக்கும் பொழுது ஆனால் அவர் என்ன பண்ணுகிறார் நம்முடைய மாத்திரமல்ல மாத்தமல்ல முடிய ரசிப்பதற்காக பிதாண்டு வலது வாசகத்தை நமக்காக பரிந்து பேசுகிற மத்தியஸ்தராக இருக்கின்றார் எனவே ஒருவன் தவறு செய்வானால் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் சோதனைகள் வருகிறது அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினாலே சோதிக்கப்பட்டவர்கள் உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் நம்முடைய பலவீனங்கள் குறித்து பரிவிக்கக் கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் இன்றைக்கி ஊழியர்கள் நம்பிக்கை கொண்டு போகிறாங்க அந்த கூட்டத்துக்கு போனால் விடுதலை கிடைக்கும் இந்த கூட்டத்துக்கு போனால் விடுதலை கிடைக்கும் அவர் ஜபித்தா விடுதலை கிடைக்கும் இவர் ஜபிச்சா விடுதலை கிடைக்கும் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் வைப்பது இல்லை இன்றைக்கி மனிதன் மேலே தான் நம்பிக்கை வைக்கிறாள் சடங்குகள் மேலே தான் சம்பிரதாயங்கள் மேலே தான் நம்பிக்கை வைக்கிறார்கள் ஒழிய ஒருபோதும் ஆண்டவராக இயேசுடைய ஊழியத்தை பயன்படுத்திக் கொள்வோர் மிக மிக சொற்பம் இயேசுவை விசுவாசிக்கிறார் இச்சிக்கப்படுகிறார் அதே இயேசுவை தொடர்ந்து இன்றைக்கு விசுவாசித்து அவர் நமக்காக பிதானத்தில் பரிந்து பேசுகிற அந்த ஊழியத்தை இன்றைக்கு பயன்படுத்திக் கொள்வது மிக மிக சொற்பம் ரோமர் எட்டு முப்பத்தி நான்கில் வாசிக்கிறோம் இயேசுவை மறித்தவர் அவரே எழுதும் இருக்கிறவர் அவரே தேவனுடைய வலது வார்த்தை வீற்றிருக்கிறவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே எனவே அந்த இயேசுவை விசுவாசிக்கணும் அந்த இயேசுனிடத்தில் நாம் வந்து ஒப்புரவாகணும் தான் வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்முடைய பலவீனங்களை குறித்து கூடாத பிரதான ஆசாரி நமக்கு இராமல் இல்லை எல்லா விதத்திலையும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவருமாயிருக்கிற பிரதான ஆசாரியே நமக்கு இருக்கிறார் இன்றைக்கி பாவம் இல்லாத ஊழியர் யாராச்சும் தோலத்தில் சொல்ல முடியுமா தவறு செய்யாத ஊழியர் யாராச்சும் சொல்ல முடியுமா எந்த மனிதனும் எல்லாரும் பாவம் ஏற்றவர்கள் மேன்மை பாராட்ட ஒருவருக்கும் இல்லை அப்பலுக்கு இல்லாத ஒரு ஊழியர் அப்பருக்கு இல்லாத ஒரு பிரதான ஆசாரியர் ஆண்டவராக இயேசு ஒருவர் மாத்திரமே அவர் தான் பரிதவிக்கக்கூடிய பிரதான ஆசாரியர் அப்படிப்பட்ட ஒரு பரிதபிக்கக்கூடிய மனதுருக்கம் உள்ள ஒரு ஆண்டு இடத்துல வந்து எப்படி ஒரு வக்கீல் இடத்துல வந்து நாம் செய்த காரியங்களை எல்லாம் ஒப் நாம் சொல்லும் பொழுது அந்த வக்கீல்கிட்ட வந்து ஒரு மறைக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் உலகத்தை சொல்லுவாங்க வைத்தியர்கிட்டையும் வக்கீல்கிட்டையும் எதுவுமே மறைக்கக்கூடாதுன்னு ஒன்று யோவான் ரெண்டாம் மதி வாசிக்கும் பொழுது ஒன்று ரெண்டு வசனத்தை வாசிக்கிற சகோதரி நீங்கள் பாவம் செய்யாத இது உங்களுக்கு சொல்கிறேன் ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்கா பிதானத்தில் பருந்து பேசுகிறாராம் நீதிபரர்னா அட்வொகேட் வக்கீல் அப்போ இயேசு என்ன பண்ணுறார் இயேசுனிடத்தில் நம்முடைய பாவங்களை மறைக்காமல் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கம் பெறுவான் அப்போ ஆண்டவடத்தில் அறிக்கை செய்யணும் நான் இந்த தவறுகளை செய்தேன் இன்ன விதமாக செய்தேன் என்று சொல்லி ஆண்டவடத்தில் அறிக்கை அறிக்கையிட்டு மனிதனிட்ட அறிக்கை இட்டு பிரோஜனம் இல்லை ஊழியர்கிட்ட இட்டு பிரோஜனம் இல்லை அவர்களெலாம் ரிச்சகர் கிடையாது அவர்களெலாம் தேவனுக்கு நமக்கு மத்தியஸ்தர் இல்லை ஆண்டவர் ஒருவர் மாத்திரம் தான் இயேசு மாத்திரம் தான் மத்தியஸ்தர் எனவே அந்த இயேசு மூலமாக ஆண்டவடத்தில் போகும்பொழுது அந்த இறக்கமுள்ள தேவன் என்ன பண்ணுறாள் இயேசுவ நிமித்தம் இயேசு கல்வார்களை பாடுபட்டு மறைத்து சிந்தின ரத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் அந்த இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை கழுகிறார் நம்முடைய மனம் உண்மையாக இருந்தால் அதுதான் இப்பொழுதே அணுக்கிற காலம் இப்பொழுதே ரச்சனையினால் உண்மையான மனம் இருந்தால் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் ஆண்டவர் இறக்கம் பாராட்டுகிறார் முதலாவது இறக்கத்தை பெற்றுக்கொண்டால் தான் பாவ மன்னிப்பு கிடைக்கும் பாவ மன்னிப்பு கிடைச்சாதான் ஏற்ற விலையிலே இனி அந்த பாவத்தில் விழாதபடிக்கு ஏற்ற விலையிலே சகாயம் செய்யும் கிருபை கிடைக்கும் அந்த கிருபையை நம்முடைய வாழ்க்கையில் பக்தியில் வாங்க முடியாது அந்த பொருளோக தேவனுடைய கிருவையை இயேசுவின் மூலமாக மாத்திரம்தான் பெற்றுக்கொள்ள முடியும் அதில் தான் நம்முடைய கிருவின் ஐஸ்வர்யத்தை விளங்கி கொள்வதற்காக தான் ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒருவனை உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரம் செய்திருக்கிறார் மனக்கண் திறக்கப்பட்டவனாயிருந்தால் கண் திறக்கப்பட்டவன் சொல்கிற ஒரு காரியம் எனவே அந்த திறக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும் ஒன்றிய குருந்திய புதுசாக ரெண்டாவது யாத்திரை போது தேவன் தமிழ் அன்பு ஒருவர்களுக்கு ஆயிரத்த பன்னையினர் விலை ஒரு உடைய கண்களை கண்டதில்லை ஒருடைய காதுகளை கேட்டதில்லை ஒருவருடைய இறுதியத்திலையும் தோன்றினதல்ல நமக்கோ தேவன் தமது ஆவியினால் அவர்களை வெளிப்படுத்துகிறார் அவர் வெளிப்படுத்தின காரியத்தை நாம் விளங்கிக் கொள்வோமானால் திருபியை நாம் பற்றி கொள்வோம் கிருபியினால் இறுதியும் சிறப்படுமானால் பாவத்தின் மீது உள்ள வாழ்க்கை வாழ முடியும் அதனால் பவுல் ரோமர் நிருபத்தில் எழுதுகிறார் நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினாலே பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது எப்படிங்க அப்படின்னாக்கா எப்படி ஒருவனை நித்திய அழிவிலிருந்து ஒருவனை ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்கிறதுனால கிருபினால் ரசிக்கிறாரோ அதே கிருபை தான் ஒருவனுடைய வாழ்க்கையிலே அந்த பாவத்தின் மேலே வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு துணை செய்கிறது ஆனால் மனிதனுடைய புத்தி உலக பிரகாரமாக யோசிக்குது பூமிக்குரிய தன்மை இல்லைன்னா யோசிக்குது சடங்கு சம்பிரதாயத்தை செஞ்சு தேவனை பிரியப்படுத்தலாமா யோசிக்கிறாங்க ஆனால் விசுவாசி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மனிமையை காண்பாய் என்று வேதவசனம் கூறுகிறது விசுவாசித்தவளை பாக்கிய விதி கர்த்தரால் சொல்லப்பட்டது நிறைவேறும் எனவே கிரேஸ் த்ரூ கிரைஸ் தான் இப்பொழுது எனக்கு ஒரு காலம் இப்பொழுது பிரச்சினையினால் இப்பொழுதே ஒப்புற என்று புத்தி சொல்கிறோம் மோட்டிவேஷன் ஃபார் ரெக்கன்சிலேஷன் உப்புற வாக்குதலின்படி செயல் நோக்கம் என்பதை குறித்து நான் பார்க்கிறோம் எனவே காட் அண்ட் Reconciliation. தேவனும் ஒப்புரவாக்குதலை குறித்து நான் பார்க்கிறோம் முதலாவதுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ரெக்கன்சிலேஷன் முதலாவது ஒப்புற ஊழியத்தை குறித்து பார்க்குறோம் பவுல் தான் செய்கிற ஊழியமானது மனுக்குளத்தை தேவனோடு ஒப்புரவாக்குற ஊழியத்தை தேவனே செய்திருக்கிறார் எனவே தேவன் செய்திருக்கிறான செய்தியை தான் நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம் மெசேஜ் ஆஃப் ரெக்கன்சிலேஷன் மூன்றாவது அந்த செய்தியை சொல்கிறது எப்படி அதை காரியத்தை செய்தார் மேனர் ஆஃப் ரெக்கன்சிலேஷன் எப்படி அதை செய்தார் என்பதை குறித்து அங்கே சொல்கிறார் கடைசியாக மோட்டிவேஷன் ஃபார் ரெக்கன்சிலேஷன் என்ன சொல்கிறார் ஒப்புறவாகங்கள் தேவனோடு அனுக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு கணக்கமான வாழ்க்கை வாழ வேண்டியது அவசியம் ஒன்றியவன் ஒன்று ஏழிலிருந்து பத்து வருஷம் கடைசி வசன் வரைக்கும் வாசிக்க கேட்போம் ஒன்ஸ் செவன்ஸ் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம் சத்தியம் நமக்குள் இராது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் இருக்கிறார் நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாக இருப்போம் அவருடைய வார்த்தை நமக்குள் இராது கர்த்தருக்கு மைபுன்றாகட்டும் ஜெபிப்போம் உங்கள் அன்பின் பரம தகப்பனே முத்துதிக்கிறோம் ஐயா மசோதரிக்கிறோம் அந்த காலத்தில் இருந்த எங்களை ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவரே உலகத்தில் வந்து எந்த மனசிலே பிரகாசிப்பிக்கிறவுடைய மெய்யான ஒளி என்பதை ஆண்டு இந்த நாட்களிலே நாங்கள் அறிந்து கொண்டது மாத்திரமல்ல மற்றவர்களுக்கும் அறிவிக்கக்கூடிய கடமையை எங்கள் வைத்திருக்கிறீர்கள் அதற்காக நன்றி அண்டவரே அந்த தேவனுக்கு ஏற்புடைய நிலையை இயேசுன் மூலமாக மாத்திரம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாங்கள் ரச்சிக்கப்பட்டதன் மூலமாக நீர் அதை எங்களுக்கு விளங்க பண்ணினீர் அதற்காக நன்றி நாங்கள் விளங்கி கொண்டது மாத்தமல்ல அது மற்றவர்களுக்கு வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த சுயசேஷத்தை அறிவிக்கப்படியான பொறுப்பை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறீர் அதை உண்மை உத்தவமாக நான் செய்ய ஆண்டவரே தவறின காரியங்களை தயவாக மன்னித்து இனி வருகிற நாட்களிலே அதை உண்மை உத்தமாக செய்ய தொடர்ந்து ஆவியானவரே எங்களை ஆட்கொண்டு நடத்தும்படி நாங்கள் வேண்டுகிறோம் ஆதி திருச்செவிலே ஆவியானவர் அப்போ சிலரே ஸ்ரீஸ்வரர் நடத்தினது போல இந்த நாட்களிலே அந்த ஆவியானவருடைய நடத்துதலுக்கு எங்களை நான் கொடுக்குறோம் அந்த ஆவியானவர்களை நடத்தட்டும் சகல சத்தியத்துக்குள்ளங்களை நடத்தட்டும் கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு அன்று தொடர்ந்து உணர்த்தட்டும் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் ஆகியில் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இறுதியங்களை கடினப்படுத்தாதவர்கள் சொல்லி எங்கள் இறுதியங்களை கடினப்படுத்தாமல் கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து மிக நாமத்துக்கு மெய்மையானது செய்யவும் ஆண்டவரை எங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் புறம்பான மனிதன் அழிந்தாலும் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற நிலைமையிலே நாங்கள் வாழ்வதற்கு தேவையான கிருபையிலை பற்றி கொண்டு வாழ ஆண்டவர் உதவி செய்யும் உடைய நாமத்தை மைப்படுத்தும் உடைய கிருபையில் கருத்துக்கள் அர்ப்பணிக்கிறோம் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே ஆமன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் உள்ளமே என் பரிசுத்தமான நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமன்